ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம் ஸ்பாட். நான் உங்களை வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 9 ராயல் பாஸுக்கு அப்புறம் நான் சீசன் 14 ராயல் பாஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். அதுவும் பேன் ஆனதுக்கப்புறம் யூசியெல்லாம் பை பண்ணிவிட்டு ராயல் பாஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்தேன். இது உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது 430 ருபீஸ் தான். இதை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், 850 ருபீஸ் வராது. சரின்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நியூ யூசி குறைவாக இருக்கும் போதே பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, வாங்கின சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணவும் முடியும். ஸோ நான் ராயல் பாஸை பை பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி, ராயல் பாஸ் பை பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஆர்பி கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதை பை பண்ணிட்டு வந்துடுறேன். இதில் போயிட்டு ஆர்பி கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வீக்குக்கு 5, மாதத்துக்கு வீக்கு 5, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆர்பி வந்து இதில் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வவுச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இது வந்து ஒர்த்தான சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ நம்ம ராயல் பாஸை அன்லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அப்கிரேடட் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டேன். அப்கிரேடட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எலைட் அப்கிரேட், எலைட் அப்கிரேட் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு யூசி பத்தாது. ஸோ எலைட் பாஸ் தான் நம்ம வந்து ஓகே கொடுத்தாச்சு. ரொம்ப விபிஎன் போட்டதுனால ரொம்ப லோட் ஆகுது. உண்மையிலே வந்து ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து இந்த இவ்வளோ நேரம் ஒரு 5 டேஸாக நான் விளையாண்டுருக்கேன் பேன் பண்ணதுக்கப்புறமும். இதில் அப்ளை ஆள் கொடுத்துறணும், ரொம்ப முக்கியமான கட்டம். யூசி கொடுத்துறணும். சப்போஸ் ஏஜி கரன்சி கொடுத்தனா நிறைய பேர் எனக்கு என்னமோ அந்த ஏஜி கரன்சி கொடுத்து நிறைய பேர் லாக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூசி கொடுக்குறதுக்கு பதில் நம்ம இதை வந்து கரெக்டாக மெத்தட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேல்பர் அப்படிங்கிறதும் ரோஸ் யூனிக்கான ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ராப் த பேஸ் பேன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயன் ரோஸ் செட் கொடுத்துருக்காங்க. இது கூட அயன் ரோஸ் ஹெட் கியரும் அண்ட் பிளேசிங் டவுன் ரேப் லைன் ஃபினிஷு. நெக்ஸ்ட்டு பிளாக் கமாண்டர் செட்டும் பிளாக் கமாண்டர் ஹெட் கியர். ஐயோ அமேசிங்காக இருக்கே. ஐயோ பேன் பண்ணி முன்னாடி வந்துருக்கக்கூடாது. ஃபயர் ஃபைட்டரு பேக் பேக் கொடுத்துருக்காங்க. அது உண்மையில் மாசான பேக் பேக் தான். அதை பார்த்து கொடுத்தா வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அது போக வந்து நம்ம கிங்கு ஏவியன் டயர் அவுட்ஃபிட்டு தான். அந்த அவுட்ஃபிட்டு தான் இருக்கிறதுலே மரண மாசான அவுட்ஃபிட்டு. சீசன் 9 ராயல் பாஸுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறதுலே அவுட்ஃபிட்டு மரண மாசான அவுட்ஃபிட்னா அது இது மட்டும்தான். ஆனால் இதுக்கு எமோட் இல்லை. சீசன் 9 உள்ள ராயல் பாஸோட எமோட்டும் அந்த அவுட்ஃபிட்டும் உண்மையிலே அந்த ஷேடோ கோன் அவுட்ஃபிட்டு மாசான அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ராயல் பாஸ் பை பண்ணுறேன். ஏன்னா ஊடக உள்ள எந்த ராயல் பாஸுமே எனக்கு பிடிக்கல இந்த ஏவியன் டயரை தவிர்த்து. சரி, இப்போ 74 லெவல் வரையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நான் எல்லா வீக்ஸில் உள்ள விஷயம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்க எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தா 2650 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் 100 ஆர்பி வந்துருச்சு. நார்மலாகவே எல்லாருமே வந்து 70 லெவல் 72 லெவல் வரையும் வந்துடலாம். நம்ம ராயல் பாஸ் வாங்கணும் அப்படின்னா 100 லெவல் வந்துடலாம். ஐயோ ஏவியன் டயர் M416, ஏவியன் டயர் ஹெட் கியரு, ஐயோ ஏவியன் டயர் மாஸ்க்கு, இந்த கிடச்சிருச்சு ஏவியன் டயர் செட்டு. இந்த செட்டுக்காண்டி தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஒரு வழியாக ஏவியன் டயர் செட்டை அன்லாக் பண்ணிட்டேன். உண்மையிலே இந்த செட்டு எனக்கு தலை குடச்சலாகவே இருந்துச்சு. வாங்கலாமா வேணாமான்னு தெரியல. கடைசி வரைக்கும் நான் ஆர்பி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க பேக் பேக், அந்த ஹெல்மெட் ஸ்கின்னு, அது போக அந்த அவுட்ஃபிட், உண்மையிலே மரண மாசான அவுட்ஃபிட்டு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அவுட்ஃபிட்னு சொல்லுவேன். எப்படியும் ஒரு மாசான அவுட்ஃபிட், ஒரு கலர்ஃபுல். இதை வச்சுட்டு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் சரி, உங்களை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எனிமி உங்களை தான் குறி வச்சு அடிப்பாங்க. உண்மையிலே இது ஒரு அமேசிங்கான செட்டு. யாருமே வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ கட்டுப்பில் அடிக்காம விட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கிலி ஷூட்டை போட்ட மாதிரி இந்த ட்ரெஸ் உண்மையில் ரொம்ப அமேசிங்கான ட்ரெஸ். ஏன்னா நானே மேட்ச் ப்ளே பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோன்னா தான் முதல் அடிப்பேன். அப்போ அவ்வளோ வந்தளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு வெரி அப்படி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம் ஸ்பாட்.